அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சாரநாதன் பலமானால். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நட்சத்திரத்தை காட்டிலும், அதாவது ஒரு கிரகத்தின் கொடுக்கக்கூடிய தன்மையை காட்டிலும், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதன் சார்ந்து தனது பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். இப்போது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னா, அந்த நட்சத்திர நாதன் ராசிகளில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் மிகவும் சிறப்பான பலன்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல துளிகூட சந்தேகமே வேணாம். அப்போது எப்பொழுதுமே நம்ம பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம், சாரநாதன் என்ன ஆதிபத்தியம், அவருடைய நிலை என்ன. ஒரு கிரகம் வாங்கிய சாரநாதன் மிகவும் வலுவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டத்தில் என்னென்ன நன்மையான பலன்கள் நடக்குமோ அது அத்தனையும் சிந்தாமல் சிதறாமல் கிடைத்துவிடும். மாறாக அந்த சாரநாதன் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்கிரமாகவோ இருந்துவிட்டால் பிரச்சனை பெரிதாகும், எந்த விதமான சிறப்பான பலன்களும் நடக்காது. ஏன் வந்து சாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்கன்னா, எந்த கிரகமே அதா தன்னுடைய செயல்பாடுகளை நன்மைகளை ஜாதகருக்கு தராது. தான் வாங்கிய சாரநாதின் மூலமாக மட்டுமே ஒருத்தருக்கு நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் நடக்கும். அப்போது சாரநாதன் வலுவாக இருந்தால், அந்த கிரகம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், நிச்சயமாக நன்மையான பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே சாரநாதன் நிலையை பாருங்கள். சரி, சாரநாதன் நல்லா இருக்கார் சார், சூப்பராக இருக்கார் சார்னா நல்லா பலன்கள் நடக்கும். இப்போது இதே இது சாரநாதன் வக்கிரமாக இருந்தால் வச்சுக்கோங்க, நம்ம அப்பையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். சாரநாதன் வந்து வக்கிரமாக இருக்கார். வக்கிரமானால் அந்த சாரநாதன் வந்து வக்கிரமாகி 6-8 12 மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னா, 6-8 12 கிரகம் இருந்தால் தசாபதி காலகட்டத்தில் சிரமத்தை கொடுக்கும். ஆனால் அதே கிரகம் வக்கிரமாயிருக்கு. அப்போது வக்கிரமான கிரகங்கள் உள்டாவாக பலனை தரும். நன்மை தர அமைப்பில் இருந்தால் தீமையும், தீமை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நன்மையும் தரும் அப்படிங்கிறது நாம் நோட் பண்ணிக்கணும். அப்போது சாரநாதன் நல்ல ஆதிபத்தியம் பெற்றால் மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார்னு கண்டிஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலுமே ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கவனித்து பார்க்கணும். அப்போ ரொம்ப முக்கியமானது, ஒரு கிரகம் தான் நின்ற சாரத்தின் வழியாகத்தான் அனைத்து செயல்களையும் செய்யும் அப்படிங்கிற விதிகள் இங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அதனுடைய தன்மைகள் நிச்சயமாக உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.